சூழல் மற்றும் சமூக தடைகளை கடந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்து முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 43 வருடம் தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பித்து வருகிறார். ஒரு அறப்பணியை 43 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்வதற்கு அதீத உழைப்பும் சலிக்காத ஆர்வமும் வேண்டும். உண்மைதான். இதோ 44வது விருது வழங்கும் விழா. விழாவின் நாயக்கர்களாக இருக்கும் மாணவர்களுக்கு விருது வழங்க மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கிறோம். விழாவின் நாயகர்களான விருது வழங்கும் மாணவர்களை மேடை கலைக்கிறோம். முதலாவதாக அதிசய துர்கா. கண்ணொளி இல்லை என்றாலும் கல்வியொளியால் மிளிர்க்கும் மின்மினி இவள். 12ஆம் வகுப்பில் 535 மதிப்பெண்கள் பெற்று சிறுமலர் கல்வி மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை சட்டம் மாநில கல்லூரியில் ஈரோடு பயின்று அதிசய துர்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதிசய துர்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பார்வை மங்கினாலும் மன உறுதியால் மானுடத்தை வென்றிடும் மங்கையர்க்கரசி. சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் பயிலும் பாண்டிச்சேரி மாணவி கோமதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கோமதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிந்து ஸ்ரீ. மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைக்கோடியாம் கன்னியாகுமரி. அதன் கடைக்கோடியில் இருக்கும் கல்பாறை மலையிலிருந்து பாதைகள் இல்லை என்றாலும் படிப்பதற்காக படகில் பயணம் செய்து இங்கே வந்திருக்கும் பெண் கல்வியின் அடையாளம் இவள். மின்சாரம் இல்லை என்றாலும் மின்விளக்கில் படித்து 12ஆம் வகுப்பில் 604 மதிப்பெண்கள் பெற்று தற்போது இளங்கலை ஆங்கிலம் பயிலும் சிந்துஸ்ரீ அவர்களை ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். கைண்ட்லி வெல்கம் சிந்துஸ்ரீ. பரிசு பெற்ற சிந்துஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தென்னகரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று 320 மதிப்பெண் பெற்றுள்ளார். தந்தையை இழந்து தாயின் வறுமையை கடந்து வாழ்வில் வென்றுவிட முட்டுக்கட்டைகளை தகர்த்தி முன்னோக்கி பயணிக்கும் முதல் பட்டதாரி மாணவர் முகமது இப்ராஹிம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்திலிருந்து தரணியை திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் மாநில அளவில் இன்ஜினியரிங் கட் ஆஃபில் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று மாணவி மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடன்கள் பல இருந்தாலும் கடை நடத்தி வந்த தந்தையோ கடைசியில் கடைவாயில் புற்றுநோய் ஏற்பட்டு இறந்திட கடன்களையும் கடலையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு ராமநாதபுரத்தில் இருந்து வந்திருக்கும் மாணவி இவள். 12ஆம் வகுப்பில் 464 மதிப்பெண் பெற்று ஆசிரியராக வேண்டும் என கனவோடு அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வரும் முதல் பட்டதாரி மாணவி. வாழ்த்துக்கள் நந்தினி. இலங்கை அகதி முகாம் அளவில் முதலிடம் பெற்று அனைவருக்கும் முன் உதாரணமாக விளங்கும் ஆனையூர் கேம் மாணவி 12ஆம் வகுப்பில் 591 மதிப்பெண்கள் பெற்று இலங்கலை வணிகவியல் பயிலும் மதுரையில் இருந்து வந்திருக்கும் முதல் பட்டதாரி ரிதி உஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தங்கையே. ரவீனா. தந்தை மாரடைப்பால் இறந்துவிட தாய் உடல் நலக்குறைவால் குன்றிட வீட்டில் 6 பெண் பிள்ளைகளில் முதல் பட்டதாரியாய் வந்திருக்கும் மாணவி ரவீனா. 12ஆம் வகுப்பில் 379 மதிப்பெண் பெற்று கும்பகோணம் கலைக்கல்லூரியில் இளங்கலை விலங்கியல் பயின்று வருகிறார். வாழ்த்துக்கள் ரவீனா.
தான் படித்த பள்ளியில் மறவாது வருணம்தோறும் வரவைத்து பரிசு வழங்கி தன் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சூலூர் பள்ளியை முன்னாள் மாணவன் மதிப்பிற்குரிய ஐயா சிவகுமார் ஐயா அவர்களின் பள்ளியில் இருந்தால் இன்னாள் மாணவர் லெலின் அவர்களை விருது வழங்க இந்நிகழ்வுக்கு இதோ 571 மதிப்பெண்கள் பெற்று தற்போது இளங்கலை வணிகவியல் படிக்கிறார் லெலின் அவர்கள். வாழ்த்துக்கள். இளம் வயதிலேயே ஈன்றவளை இயந்து 10ஆம் வகுப்பில் தந்தையையும் இயந்து தன்னம்பிக்கையால் உயர்ந்த நாகை கடலோரத்து நட்சத்திரம். தானும் மாற்றுத்திறனாளி, தன் தங்கையும் மாற்றுத்திறனாளி. கல்வி மட்டும் இவளது நம்பிக்கை பேரொளி. 12ஆம் வகுப்பில் 330 மதிப்பெண் பெற்று இளங்கலை வேதியியல் பயின்று வரும் முதல் பட்டதாரி மாணவி வாழ்த்துக்கள் அகதியா. காலதாமதமானதால் அவருக்கு சார்பாக மற்றொருவர் பெறுவார். அடுத்ததாக அஸ்னா செரீன். கல்வி வளம் தேடி வட்டமிடும் வண்ணத்து பூச்சி இவள். அன்றாட வணிகம் செய்யும் குடும்பத்தில் பிறந்து இவர் வால்பாறை அரசு கல்லூரியில் இளங்கலை வணிகம் நிர்வாகம் செய்யும் பயின்று அஸ்னா செரீன் அவர்களை அழைக்கிறோம். தோட்டனத் கேம்பில் இருந்து 90 விழுக்காடு மதிப்பெண் பெற்று இலங்கை அகதிகள் முகாம் அளவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கும் ஈழத்து இளவரசி இவள். தற்போது அரசு தன்னாட்சி கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் படித்து வருகிறார். வாழ்த்துக்கள் சரிதா.